ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டனி டாபிக்ஸ். எல்லாமே என்ன பார்க்க போனா, சூப்பர் ஸ்டார் ரெனிசர் படம் வந்து தர்பார் படம் வந்து ஜப்பான்ல வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதாவது அந்த படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, தெரிய வருதுங்க. அதாவது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்க்ரீன் கொடுத்தாங்கன்னா இப்போ 10 மேற்பட்ட ஸ்க்ரீன் வந்து அலோகேட் பண்றாங்க. ஏஆடி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரெனிசரோட டிமாண்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கூட போட்டிருப்பாங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து ரஜினி ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு பேஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெண்ட் பண்ண போகிற ஒரு நேம்க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 11 மணிக்கு தர்பாரோட சக்ஸஸ் ஜப்பானில் தர்பாரோட சக்ஸஸ் கொண்டாடுறது வந்து ட்ரெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரெனிசர் ஃபேன்ஸ் வந்து யாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டர் யூஸ் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து உங்களோட பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தர்பார் வந்து ஜப்பானையும் கலக்கட்டது சொல்லலாம். பிகாஸ் வந்து படம் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் வந்து ஜப்பானில் கொண்டாடுறாங்க, அது சாதாரண விஷயமே கிடையாது. இதான் அவரோட சம்பாதிச்ச ஒரு கிரேஸ் ஆஃப் ஃபேன்ஸ் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபேன் பேஸ் வந்து சம்பாதிச்சிருக்கா ஜப்பானில் வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மச்சார் பச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.